ஸ்விகி, ஜொமேட்டோ இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்ச இன்டர்நெட். மிஞ்சி போக ரெண்டு மூணு வெப்சைட்ஸ். இப்படி பண்ணுற பார்த்தீங்களா, இந்த செகண்டு 1000 ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண போடும், 100,000 வீடியோஸில் 100,000 வீடியோஸ் யூடியூப்ல ப்ளே பண்ண விடும். இந்த இந்த பார்த்துட்டு இருக்க வீடியோ சேர்த்து 100,000 பேர் ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிஸி இன்டர்நெட்டில் இவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு மேலே இல்லைன்னு நினைப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாலிபாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாலிபாப்பில் மேலே அந்த கேண்டி மட்டும் பார்க்க போகிறதில்ல, அதுக்கு தீல இருக்க ஒரு ஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்தா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப பெருசு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன லாஸ்டா மாத்திரை பார்க்கலாம், என்ன லாஸ்டா போட்டோ எடுத்து கூட பார்க்கலாம், அதுதான் டீப் வெப். நிறைய நியூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் பாத்தீங்களா, இந்த ஹேக்கர்ஸ்லாம் டீப் வெப்ல தான் இருப்பாங்க. பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிற எல்லா விஷயங்களையும் ஹேக்கர்ஸ் ஈஸியா பார்க்கலாம், அதுதான் டீப் வெப். தேர்ட் ஒன், மூணாவது கிரிப்டோ கரன்சி.
காசு. அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா சும்மா கிடையாது, பிட்காயின்ல கேட்டிருக்காங்க. சரிடா, மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, மற்றவங்க வெப்கேமை பார்த்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்போதான் நமக்கு புரியுது, நாம் வாழ்கிறது நாட்டில் இல்லை காட்டில், அதுவும் மிருகங்க நிறையா இருக்க காட்டில்ன்னு புரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த லாலிபாப்லேருந்து அந்த ஸ்டிக்கை பார்த்துருப்பீங்க, ரொம்ப சேஃப்டியாக இருங்க. இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, பட் சேஃப்டியாகவும் இருங்க. ஸோ அது வரைக்கும் ஐ எம் சைனிங் ஆஃப், பாய்.